உங்களுக்கும் நான் வந்து எரிச்சல நான் மூஞ்சிய தூக்கிக்கொண்டு அந்த இருந்து அப்படியே அதே மூட்ல இருந்து கதைச்சா உங்களுக்கும் எனக்கு என்னத்துக்கு விடிய பாப்பேன். அதனால வந்து இதுக்குள்ளயாவது கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருப்போம். அது சரி, அது சரி, வாரதெல்லாம் வரட்டும், எல்லாத்தையும் வாங்கிக் கொள்ளுவோம், தாங்கிக் கொள்ளுவோம், தாங்கிக் கொள்ளுவோம். வேற ஒண்ணும் செய்யல, அந்த மனநிலைக்கு எல்லாரும் வந்தாச்சு. சரியா, என்ன சாம வாங்குறதுக்கு தான் காசு இல்ல, அடி வாங்குறதுக்கும் சோகங்களை வாங்கி கட்டுறதுக்கும் தெம்பு இருக்கு, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறாங்க. பிரதானமான தலைப்பு செய்தி என்ன? இந்தியாவை தவிர எந்த நாடும் உதவி செய்ய முன்வரவில்லை, நாட்டை முடக்கினால் எதனையும் செய்ய முடியாது, சபையில் பிரதமர் ரணில் வந்து எச்சரிக்கையாம. அதாவது இந்த காலகட்டத்துலதான் உதவி செய்ய மற்ற நாடுகள் வேற இல்ல, ஆனா இவ்வளவு காலமும் எல்லா நாடுகளும் எல்லாம் செய்ததுதான். சீனாவே எல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தவே இல்லையே பிரதமரே. அதுதான் நீங்க அதுக்கு கோவிச்சிருவாங்களே, ஆனாலும் சீனா உதவி செய்யறன்னு சொல்லியிருக்காங்க. சீனா வந்து சொல்லியிருக்குது, சீனாட்டுதான் அடிக்கடி அவசரத்துக்கு ஓடுறதும் அதோடக்காரன் சீனாதான். சுயாதீனமாக செயற்படுவேன் சம்பிக்கிறனவுக்கு சபையில் அறிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கானே. பதவி துறக்கிறார் பஷீர், முழு நேர அரசியல் ஈடுபட தீர்மானம் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார். முழு நேர கட்சி அரசியலில் ஈடுபட தீர்மானம் ஆமனே, இன்றைக்குதான் வந்து சொல்லுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் விலக தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக வந்து ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மீது ஒரு கேஸ் இருந்தது. அந்த கேஸ்ல வந்து நேற்றைய தினம் வந்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால். உடனடியாக கைது செய்யுங்க ஆளுன்னு சொல்லி எப்படி விண்டைக்கு இப்படி விடுவார். ஊழியர் மட்ட குழுவை விரைவில் அனுப்புங்கள், சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரிடம் பிரதமர் கோரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். ரயில் கட்டணங்களை அதிகரிக்க வேண்டும், இன்றைய சேவையை முன்னெடுப்பது கடினம், அமைச்சர் பந்துள பாராளுமன்றத்தில் விளக்கம் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் கட்டணம் கூடிட்டு ட்ரெயினுக்கு மட்டுமே நீங்கள் கூட்டாம இருக்கிறீங்க, அதுக்கும் கூட்டுங்க ஏன்னு சொல்லி சொன்னா அதுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லி இருக்கிறோம். இதுக்கு மின்சார சபைக்கும் கட்டணங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமல்ல 300 வீத தள கூட்டணும். அப்ப எப்படி என்ன வரும்? 1000 ரூபாய் பில் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அப்ப எவ்வளவு வரும்? 300னா 3000 வரும் போல. அந்த 1000 கட்டவே நாங்க ஐயோ அல்லோலம் அல்லோலம் எப்படி இருக்குது என்னவோ. கொஞ்ச நாள்ல வந்து நாங்க இங்க பவர் கனெக்ஷனா நாங்களே கட் பண்ணிக்கலாம், தேவையில்லை. 21 அமலாக்கப்பட்டு 6 மாதங்களுக்குள் பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும், தேசிய மக்கள் சக்தி நீதித்துறை அமைச்சருக்கு கடிதம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயன்ற 91 பேர் கைது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இவை வந்து கடல் வழியாக போக ரெடியாக இருக்கிறோம். புத்தளம் மாரவில பிரதேசத்தில் இந்த மேற்கு கடற்பகுதியில் வச்சு இவை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறேன். இப்ப சட்ட ரீதியா வெளிநாடு போராக்கிட தொகையும் கூட, சட்டவிரோதமாக வெளிநாடு போராக்கிட தொகையும் கூட, ஒன்னும் செய்யலா. ருமேனியாக்கு போறோம், உக்ரைனுக்கு போறோம் சொல்லி கொஞ்சம் வெளிக்கிடுது. அப்பப்ப எங்களையும் கேக்குறேன், எங்கள்ட 40-50 லட்சம் இல்ல, நான் வரையில நீங்க பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும், ஜனாதிபதியை வைத்துக் கொண்டு நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது. சுமந்திரன் வந்து நேற்று காரசாரமா ஒரு பேச்சு கொண்டு பேசியிருந்தார், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார், கண்டபடி கேச்சிருந்தார். அதுக்கு பேசுறியா? தினக்குரல் பத்திரிகை வந்து என்ன சொல்கிறது என்று பார்த்தால் என்ன, எம்பி பதவியை இன்று பஸ்ஸில் துறப்பாரா, முற்பகல் ஊடகவியலாளர்களை அவர் சந்திக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். நாங்கள் மானஸ்தர்கள் அப்படின்னு சொல்லி அவர் துறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சர்வ கட்சி அரசு இன்று தேவை ஆதரவளிக்க தயார், மைத்ரிபால சிறிசேன வந்து சொல்லி இருக்கிறார்.
எதிர்கட்சியில் சுயாதீனமாக செயற்படுவேன் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறார். ஜான்ஸ்டனை கைது செய்யுமாறு உத்தரவு பிடியானை பிறப்பித்தது நீதிமன்றம் என்று சொல்லி ஒரு செய்தியும் சட்டபூர்வ தன்மையை இழந்து விட்டதால் பாராளுமன்றத்தை உடன் கலையுங்கள். பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான ஜனாதிபதி கோத்தா இருக்கும் வரை நெருக்கடிக்கு தீர்வில்லை. தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் பல மில்லியன் டாலர்களை நாடு இழக்க நேரிடுகிறது. சுமந்திர நம்பி வந்து ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கார். நேற்றைய தினம் வந்து இவர் அந்த என்னது என்ன சொல்லுவாங்க அந்த அண்டையே நேற்றைய ஹீரோ தான் அவ்வளவு கதை. சர்வகட்சி அரசே இன்று தேவை, ஆதரவளிக்க தயார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அதிகரித்துள்ள அந்நிய செலாவணி கையிருப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. IMF-இன் உதவி ஆகஸ்டில் கிடைக்கும். முன்னாள் நிதியமைச்சர் அலி சப்ரி வந்து சொல்லியிருக்கிறார். பேசியிருக்கார் தானே பிரதமர். எங்க இருந்தாலும் அதுகளெல்லாம் தெரியும். இந்தியாவை தவிர இலங்கைக்கு உதவ எந்த நாடும் தயாரில்லை என்று சொல்லி ரணில் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். மின் கட்டணம் 300% உயர்வா அனுமதி இல்லை என்கிறார் அமைச்சர் கஞ்சன. கஞ்சனையா காஞ்சனையான்னு இன்றைக்கு வரைக்கும் இல்ல இல்ல கஞ்சனன்னு தான் சொல்றாங்க. கஞ்சன விஜயசேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இலங்கையை மீட்க சீனா கை கொடுக்கும், அந்த நாட்டு வெளிவகர அமைச்சர் தெரிவிப்பு சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கிறார். சீனா தானே வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அப்படி நாங்க வாரம் வந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி சொல்லி இவர் ஒரு தர வரல. என்ன பிரச்சனைனா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தானே. என்னப்பா அவங்களோட இதோண்டு கிடக்குறேன்னு இங்க கோடி கணக்குல கொண்டி கொண்டி சும்மா விட்டுட்டு போவாங்களா விடுவாங்களா விடுவானுங்களோ. வடக்கில் 523 மில்லியன் ரூபாய் நகைகளை மீட்க முடியாத நிலை. நிதி நிறுவனம் ஒன்றால் மோசடி. கஜேந்திர நம்பி வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த நிதி நிறுவனங்கள் என்று சொல்லி கொஞ்சம் இருக்கு ஊர்ல. அதுகள் ஒவ்வொரு தரையும் தூக்குல தொங்க வைக்கிற அளவுக்கு கடன்ல தள்ளி விடுறது என்ன. ஐயோ அடுத்து வந்து 10,000 ரூபாய் கொடுக்கறது வட்டிக்கு. பெரிய பேங்குகள் மாதிரி நடந்து கொள்றது. வட்டிக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 10,000-க்கு வட்டி கட்டி வட்டி கட்டி 2-3 லட்சம் கட்டிடுவோம். அப்படியா? அப்படி கடைசியா அதை கட்டவே இல்லாம வட்டி முதலின் சேர்ந்து தூக்குல தொங்குற அளவுக்கு எல்லாம் வடக்கு கிழக்குல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால நீங்க ஏதாவது செய்யறதா இருந்தா சரியான இடங்கள்ல மட்டும் செஞ்சு கொடுங்க. இப்படியான இடங்கள்ல இடையில வாரதுகள் எப்ப காணா போகும்னு தெரியாதவங்களுக்கு எல்லாம் நகைகள் காசுகளை கொடுத்துடாதீங்க. மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் கால வரையறையற்ற வேலை நிறுத்தம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கானே. அப்படி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப இல்லன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு செய்தி கொண்டு இரவிரவா பரவிச்சு. இன்னைக்கு 12 மணியில இருந்து இனிமேல் வந்து நீங்க ஒருத்தரும் வேலைக்கு போகாதீங்க, வேலை செய்யற இடங்கள்ல இருந்தா வெளியே வந்துருங்க, கரண்ட் இருக்காது, மின்சார தடை ஏற்படும், பெரிய மின்சார தடை ஏற்படும், பிளாக் அவுட்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்கு என்ன நடந்தாலும் எங்கிட்ட கூடாது மாதிரி ஒரு செய்தி கவர்மெண்ட் சொல்லி இல்ல எங்கட உள்ளது இருக்கிறது. இல்ல மின்சார சபை ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் பெரிய அளவுல தான் இருந்துச்சு. ஏன்னா நேற்று எரிசக்தி அமைச்சர் கஞ்சன் அவரு கூட பேசின விஷயம் அது அவங்களுக்கு சரி வரல. ஆனா அதுக்கப்புறமா ஜனாதிபதியோட பேச்சு வந்து நேற்று நைட் நடந்திருக்கு. நடந்ததுக்கு பிறகுதான் ஓகே இப்போதைக்கு வேலை நிறுத்தத்தை கொஞ்சம் பாப்போம். என்ன சொல்கிறது என்றால் நிறைய விஷயங்கள் வந்து போய் கொண்டிருக்கேன் சொல்லி பச்சி ஒன்று சொல்லிட்டு போச்சு. நல்லா சொல்லும் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் வேலை நிறுத்தம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். சுயாதீனமாக சம்பிக்க இணையவும் மாட்டாராம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. ஜனாதிபதிக்கு அரசியல் அறிவும் இல்லை புரிதலும் இல்லை என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. ராஜித சேனாரத்ன அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார். இதே ஆக்கள் தான் எல்லாம் இருக்கணும்னு முட்டாள்தனமான முடிவுகளால் நாட்டை சீரழித்தது ஏன் ஜனாதிபதியிடம் சஜித் வந்து கேள்வியாம. மலையக மக்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுகிறது, எமது சமூகம் தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுகிறது என்கிறார் வடிவேல் சுரேஷ். நேற்று சொல்லி இருந்தாரு இப்ப மக்களுக்கு வீடு கட்டுறதுக்காக ஒரு தொகை காணிகளை எடுத்து கொடுத்திருந்தோம். ஆனா இதுவரைக்கும் அதுல வேலை நடக்கும் ஒண்ணு நடக்கும் அது கேன்சல் ஆன மாதிரி இருக்கு. இப்ப இது சம்பந்தமா அதிகாரிகள் யாரும் பேசவும் இல்ல. என்ன விஷயம் கேட்டிருந்தாரு. நீங்களும் இப்ப என்னத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் கட்டித்தார நிலைமையில அரசாங்கம் இருக்கு. இப்ப
வந்து நீங்க அரசாங்கத்துக்கு கடன் கட்டே காசு இல்ல. இப்ப வந்து இது செய்யல அது செய்யல நீங்க கேளாது, கேட்டாலும் கேக்குறது உடனே கழுங்கள் தட்டப்படும், என்ன தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற மாதிரி நடக்க வாய்ப்பு. அதனால வந்து கட்டினா இறுக்கி மூடப்படும். சீமந்து பக்கம் எல்லாம் தலை வச்சு படுக்கலாம். முட்டாள்தனமான ஓகே சொல்லிட்டு நான். அடுத்து 396 தேசிய பாடசாலைகளில் தமிழ் மொழி மூலமாக 117 ஆசிரியர்கள் வெற்றிடங்கள். ஓ எங்கேயாவது வாலண்டியரா சேர்க்கையில விட சேர்த்து கொடுங்க வாரம். மே 9 தாக்குதல் விவகாரம் கைதாவதை தடுக்க ஜான்ஸ்டன் ரிட்டர்ன் சொல்லி ஒரு செய்தி வந்திருக்க. இந்த செய்திகளோடு IMF-க்கு பின்னால் சென்றாலும் டாலர் கிடைக்காது என்று சொல்லி ஒரு செய்தியும், IMF-உடன் மற்றும் ஐநா அதிகாரிகளுடன் பிரதமர் கலந்துரையாடல் என்று சொல்லி ஒரு செய்தியும், பாராளுமன்றம் உடன் கலைக்கப்பட வேண்டும், ஜனாதிபதியின் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்கிறார் சுமந்திரன். இப்படியும் ஒரு செய்தி வந்திருக்கிறது கண்ணே. ஓகே இவ்வளவுதான் இன்றைக்கு வந்திருக்கிற செய்திகளாக இருக்கிறது எல்லா பத்திரிகைகளையும். கோழி இறைச்சி இந்த பக்கம் போகலாமா? அன்னைக்கு மீன் என்ன தலபத் மீன் ஏதோ பார்த்தேன், 1800 ரூபாய் அது பவுன் மாதிரி வந்துட்டு. இந்த சாதாரணமான சூடை கீரி மீன் லின்னா மாதிரியான அந்த குட்டி குட்டி மீன்ஸ் இருக்குதானே, அந்த மீன்களே 1000 கடந்துட்டு. அப்பா அதுக்கு வந்த டிமாண்ட். சூட மீன ஊர்ல இருக்க அம்மா பொறிச்சு வச்சிருந்தா கூட என்ன திக்குதா பொறிக்கிறீங்க அப்படி என்று கேட்டு சினந்து கொள்ளுவான். ஐயோ இப்ப இல்லையா அது, இப்ப மணந்து வாங்க கொஞ்சம் தான் அப்படி இருக்கு. 5 மீனை வாங்கி வச்சு ஒரு மீனா பாத்து பாணி மருந்துகள் சந்தையில இல்ல. அதை விட நிறைய மருந்துகளும் இல்ல பெரியாக்களுக்கு மருந்து இல்ல. இப்ப குழந்தைகளுக்கு இருக்க பெரிய பிரச்சனை தான், ஒரு இருமல் சளின்னு போனா கூட அந்த பிள்ளைகளுக்கு இப்ப மருந்து இல்ல. அதை விட சின்ன நீங்க சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் பெரிய விஷயம் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கான். நிறைய பிள்ளைகள் வந்து இந்த சத்து குறைபாடுகள் போசாக்கு குறைபாடுகளால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதனால என்னதான் பொருளாதார சிக்கல் அது இதுன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து பிள்ளைகளோட விஷயத்துல வந்து அப்படியே நடந்து கொள்ளணும். சரியா தான் பிள்ளைகளோட விஷயங்கள கடும் கவனமா இருக்கணும். முந்தநாத்துன்னு நினைக்கிறேன், 1.5 கிலோ பகுதியில ஒரு 13 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி இருக்கு. யாரு துஷ்பிரயோகம் பண்ணவங்கன்னு பார்த்தா தாத்தா, தாய், மாமா, மூத்த அண்ணன் துஷ்பிரயோகப்படுத்தி இருக்காங்க. இப்ப அந்த பிள்ளை அடிக்கடி வயிற்று வலினு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனதா பிள்ளை கர்ப்பமா இருக்கு. இப்படி இப்ப போலீஸ் விசாரணை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. குடும்பத்துல எதை நம்புறது எதை விடுறதுன்ற ஒன்றும் தெரியல. எங்களுக்கே இனி வெக்கமா இருக்கும் போல. அதுதான் சரிதானே, எங்களுக்கு ஒரு ஆண்கள் எல்லாருக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஒண்ணும் கதைச்சு கேளாது, ஒண்ணும் கதைக்கலாது, என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியல. அப்படியான ஆட்களுக்கு வந்து உரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டுறோம். வாழ்க்கையில இனிமேல் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு அப்படிதான் ஜீவனம். தங்கமணி கூடிய சீக்கிரம் படிப்பெண்ணோ அவரு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். Five, 99.7 Tamil FM.